அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா, 50 திரைப்பாடல்களை கொண்ட ஒரு திரைப்படம் எது அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது 50 திரைப்பாடல்களை கொண்ட ஒரு தமிழ் படம் வந்து முதன் முதலாக வெளிவந்த 1931 அக்டோபர் 31 வெளிவந்த பேசும் படமான காளிதாஸ் திரைப்படத்தில் தாங்க இடம்பெற்றிருந்தது. அதாவது நம்ம நினச்சிட்ருப்போம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நம்ம திரைப்படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு, இல்லைங்க. 1931 நம்ம திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் குறிப்பாக இந்த 50 பாடல்களை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா, மதுர கவி பாஸ்கர தாஸ் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் வந்து முதன் முதலாக திரைப்பட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர். அப்போ இது ஒரு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுர கவி பாஸ்கர தாஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் பாடலாசிரியர். முதல் நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்கடேசன் அப்படிங்கிறவர் காளிதாஸுங்கிற அந்த பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி பி ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இளவரசி வித்யாதிரி அப்படிங்கிற அந்த கேரக்டரை எடுத்து அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த 50 பாடல்களும் எப்படி இருந்தது அப்படின்னா, தேசப்பற்றை ஊட்டக்கூடியதாக, அதே சமயம் வந்து நம்ம அனைவருமே இந்தியர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விடுதலை உணர்வுக்காக போராடக்கூடிய பாடல்களாக தான் அது வந்து அத்தனை பாடல்களும் இருந்துச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அரங்கத்திலேயே படமாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது இன்டோர் ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்க, அவுட்டோர் எங்கேயுமே போகலை. முதன் முதலாக ஒரு திரையரங்கில் ஒரு திரைப்படத்தை நம்ம மேடையில் பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு மிஷின் ஓட்டக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்கும்பொழுது உண்மையாகவே வியந்திருப்பாங்க. ஏன், நம்மளே இன்னைக்கு பார்க்கும்பொழுது வியப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு பாடல் அப்படி. காளிதாஸ் திரைப்படம் தான் முதன் முதலாக வெளிவந்த பேசும் திரைப்படமாக நம்மளுடைய திரைப்பட வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு திரைப்படம். இது இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து அப்படி பார்த்துட்டு போகாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்காவது இது பயன்படக்கூடிய தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்திகள் அனைத்துமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணி உதவணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.